தென்றல் தேரீறி தென்னுதரை வளவந்து மஞ்சச்சதுராடு மங்கையே என்றும் தமிழ் அணங்கிய உன்னை வணங்கி அனைவரை வணங்குகிறேன். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். ஏன்னா தமிழாசிரியர் ஏகம்பாவன் அவர்கள் அற்புதமாக பேசினவர்கள் நாமளும் சொல்லலாம்னு தோணுச்சு. திரு ஏகம்பாவன் அவர்கள் உள்ளிட்ட மேடையில் இருக்க அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஊடகத்துறையில் இருக்கிற பத்திரிகையாளர் நண்பர்கள், தொலைக்காட்சி நேயர்கள், புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேருக்கும் உடைய பணிவான வணக்கம். இந்த நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா, இந்த ஈரோட்டில் இருக்க எல்லாருக்குமே ஈகோங்கிறதே கிடையாது. ஒரு இயக்குனர் மூர்த்திங்கிற ராமமூர்த்தி மேடைக்கு விடாமல் கீழே உட்காந்துருக்காருன்னா இதுக்கு மேல என்ன ஒரு ஈகோ பார்க்கணும்? வரங்க மேடைக்கு வரீங்க சார், மேடையில் வர இருக்கீங்க, அதுதான் அந்த ஈகோ இல்லாமல் இருக்கிறது. ஏன்னா ஈகோ பாபு பாருங்க, ரொம்ப சிம்பிளா இருப்பாரு. ஷூட்டிங் நடக்கும், ஷார்ட் முடிச்சோடனே ஓகே இல்ல சார், ஒண்ணு போய்க்கலாமா, இல்ல நல்லா இல்லாம அப்படின்னு அப்படி இறங்கி அவ்வளவு சிம்பிளா இந்த அவ்வளவு கேட்கக்கூடியவர். இந்த படம் போயிட்டே இருக்கு, தனியா இங்க நின்றுட்டு நான் பார்த்தேன், ஒரு ஹீரோவோ ஒரு தேர்ல கூட உட்காராம நின்று ரசிச்சுட்டு இருக்காருன்னா இது உண்மையிலேயே இந்த பாபுவா தான் இருக்கு. பாருங்க தலை குடிச்சு எழுதிட்டு இருக்காரு, பாபுக்கு ஒரு கைத்தரல நீங்க. ஒரு மிகச்சிறந்த தந்தையா தன்னுடைய மகனை பத்தி அற்புதமா சொன்னாரு. விவேகா சார் சொன்ன மாதிரி வருகிற சென்னாப்பான் கேட்கும் போதே சொல்றாரு யாரு, அப்பதான் அதுக்கப்புறம் தெரிஞ்சார் ஒரு தந்தைன்னு. ஒரு அற்புதமான மகனை பெற்றிருப்பீர்கள், ரொம்ப மகிழ்ச்சிக்குரிய விஷயம். நல்லி மேடம் வந்து ஷார்ட்ல எல்லாம் ஆக்ட் பண்ணுவாங்க, எந்த தந்தாவும் இருக்கா, ரொம்ப சிம்பிளா பண்ணும், எல்லாருக்குமே பிடிக்கும். நிறைய நல்லவர்களுக்கு கைத்தட்டுறீங்க, அது உண்மை. அது மேடம் யாருமே இந்த யூனிட்ல யாருமே அழுத்த மாட்டாங்க, யாரும் பந்தம் பண்ண மாட்டாங்க, சத்தம் போட மாட்டாங்க, ரொம்ப சிம்பிளா போயிட்டு இருக்கு. ஷூட்டிங்கே வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி அட்மாஸ்பியர்ல அவ்வளவு அற்புதமா போயிட்டு இருக்கும். பாடல்கள்லாம் பாக்குறப்போ ரொம்ப நல்லா, ஒரு சிறந்த படமாக, ஒரு நல்ல பாடல. ஒரு சரண் பிரகாஷ் வந்து ஒரு கைத்தேர்ந்த இசையமைப்பாளராக நிறைய படங்களை கேட்டேன், எட்டாவது படம் எனக்கு ரிலீஸ் ஆக போகுது மற்ற படங்கள்லாம் அப்படின்னு சொன்னாரு. ரொம்ப அற்புதமா பண்ணிருக்கீங்க சரண் பிரகாஷ் அவர்கள், நீங்க ஒரு ஒரு மிகச்சிறந்த இளைஞருக்கு நீங்க கொடுக்குற வாழ்த்து தான் அவரெல்லாம் உற்சாகப்படுத்தும். எல்லாருமே அவ்வளோ அற்புதமா பண்ணிருப்பாங்க. விவேகா சார் வந்து சொன்னாரு, நான் கடைசியில் இந்த பாட்டு பண்ணேன், அந்த பாடம் இந்த தனியா பாடிட்டே வருவாரு, பின்னாடி மூணு பேர் தேடிட்டு வருவாங்களே, யாராவது இயக்குனர் நடிச்சிருக்காரு அந்த பாடல, அற்புதமா விவேகா இயக்கிருக்காரு. சின்னப்பன் நல்லா பாடிருக்கிறாங்க, அமிர்தம் நல்லா பாடிருக்காங்க, புது பாடகி அவங்க அவங்க கூட வந்து நாங்கள் ரெண்டு பாடம் பாட்டு பாடிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. எல்லாருமே ஒரு ஒட்டுமொத்த முயற்சியை கொண்டு வந்து ஒரு சிறந்த படமா கொண்டு வந்து பக்கத்தில் முயற்சி பண்ணிப்போம். அந்த முயற்சிக்கு நீங்கள்லாம் ஒத்துழைப்பு கொடுத்து உற்சாகப்படுத்தி எங்கெல்லாம் பாராட்ட வேண்டும் என்று கேட்டு, இந்த படம் நல்ல வெற்றி அடைய வேண்டும், அது உங்கள் கையில் தான் இருக்கிறது, உங்கள் வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் தேவை என்று சொல்லி, புரட்சி கீதமே புதுமை ராகமே எழுச்சி நியாயமே எதிர்கால பயணமே துறவும் துய தொண்டாற்றும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.